हाई फ्रेंड्स नम चैनल निव्या फुट मेकर इनकी नम रेस्टी नल्ली एलुम वो कुलम पड़पो पाती नरेजी से रोमे पिछड़ी रेसीपी फा पांगी लाइक अद मटा सब्सक्रेबिक मरदी नम नुम इंसे आरमचर रे अमया सूपरा वो इतना पाती नल एलुम नम मटनिया नल एलुबा पात वांग இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சீரகம் சோம்பு எல்லாம் நிறைய இருக்கு ஆனா இந்த அளவு போடவேண்டாம் நான் போடும்போது எவ்வளவு அளவுன்னு சொல்றேன் சோம்பு சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு அப்புறம் முந்திரி இருந்துச்சுனா இப்ப ஒரு 10 எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் மராட்டி மொக்கு ரெண்டு வச்சிருக்கேன் அது இந்த மட்டனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறமா தக்காளி வெங்காயம் கட் பண்ணிருக்கேன் சின்ன வெங்காயம்னா அதுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பத்தாட்டி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்துல இருந்து ஒரு 6 வெங்காயம் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு இதல சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம எடிக்கல்ல இருக்குல தட்டிட்டு சேர்த்துட்டீங்கன்னா அந்த இஞ்சி சேக்கறனால சீக்கிரம் வெந்துரும் நல்லாவும் நல்ல மணமாவும் இருக்கும் இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அது நல்ல வாசனையா இருக்கும் அதுக்காக தான் நம்ம மட்டன் வேகும்போதே அந்த விசில் வரும்போதே நல்ல மணம் வரும் நமக்கு இது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் அதாவது நம்ம எந்த அளவுக்கு எலும்பு எடுக்கறோமோ அது வேகற அளவுக்கு தான் அந்த கொஞ்சம் மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இத வந்து இந்த மாதிரி நல்ல அடுப்புல கொதிக்க வச்சு ஒரு 3 விசில்ல இருந்து 4 விசில் கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதலாம் வறுத்து எடுக்க ஆரம்பிச்சிரலாம் இப்போ வந்து அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிட்டு நம்ம எடுத்துக்க அந்த ஏலக்காய் 3 ஏலக்காய் 2 துண்டு சின்ன துண்டு பட்டை அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிராம்பு மராட்டி மொக்கு நம்ம எல்லாமே எடுத்துறோம்ல இத எல்லாத்தையும் நம்ம வரிசையா சேர்த்துக்கலாம் இது சேக்கும்போது ஆயில் சேக்க கூடாது அப்படியே வெறுமனே தான் நம்ம வறுத்து எடுக்கணும் அதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சோம்பு சீரகம் ரெண்டுமே ஒரே ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு அப்படி தான் நான் சேர்த்திருக்கேன் நம்ம வந்து காமிச்சிருக்கும்போது நிறைய காமிச்சிருப்பேன் அது அப்படியே போட்றாதீங்க ஒரு ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா அது கரெக்ட்டா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருகுற அளவுக்கு வறுத்துற வேண்டாம் ஒரு மீடியமான அளவுக்கு நம்ம வறுத்துட்டு இப்போ இந்த அளவு கரெக்ட்டா இருக்கு நம்ம வேற ப்ளேட்ல ஆற வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறமா அதே பாத்திரத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கறேன் எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துறோம் இல்லையா சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை இதல சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் லேசா வதங்கன மாதிரி இருக்கும்போது நம்ம தக்காளி வந்து கட் பண்ணிருக்கோம்ல தக்காளியை நம்ம போட்டுக்கலாம் தக்காளியையும் சேர்த்துட்டு நம்ம இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி ரொம்ப மசிற அளவுக்கு வேண்டாம் அதே மாதிரி வெங்காயமும் ரொம்ப வந்து ஒரு பிரவுனிஷா வரும்ல அந்த மாதிரி வேண்டாம் நார்மலா இருந்தாலே போதும் லைட்டா அந்த பச்சை வாசம் போனாலே கரெக்டா இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த பச்சை வாசம் ஒரு கால் பக்குவத்துக்கு போயிருந்தாலே கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்க முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்ல சுவையா இருக்கும் இந்த நல்லி எலும்பு குழம்பு அதுக்காக தான் நான் வந்து முந்திரி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுமான அளவுதான் இதை எடுத்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச எலும்பெல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி என்ன மாதிரி நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா அந்த வாசனைக்காக மட்டும் நான் வந்து சோம்பு சேர்த்திருக்கேன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் இந்த அளவுக்கு போதும் ஏற்கனவே நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சிருக்கோம் பேஸ்ட் மாதிரி அதனால இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்தா போதும் இப்போ இது கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சிட்டு தான் சேர்க்கணும் அதுல நம்ம இஞ்சி மட்டும் தான் வேக வச்சிருக்கோம் பூண்டு சேர்க்கல அதனால ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் மணமாவும் இருக்கும் நல்ல சுவையாவும் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பச்சை வாசம் எல்லாம் கொஞ்சம் போகட்டும் அது போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை வந்து இதுல சேர்த்துக்கிடுவோம் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கலர் கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச குழம்பெல்லாம் சேர்த்தா இன்னும் நல்லா சுவையா
ஜாலியா இருக்கும். அப்போ வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல வந்து ஒட்டிட்டு இருக்கோம்ல அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் அலசிட்டு அதுல வந்து சேர்த்துருங்க. நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுல சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது நம்ம வந்து வேக வச்சிருக்க அந்த எலும்புகள்ல வந்து அப்படி தண்ணியோடவே அப்படியே சேர்த்துறணும். அதை இருத்துட்டு அந்த எலும்புகளை மட்டும் சேர்க்காதீங்க. அப்ப அந்த குழம்புல வந்து சுவையே இருக்காது. அதோட அப்படியே சேர்த்தாதான் அதோட சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில சார்ல தான் இறங்கி இருக்கும். அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த குக்கர்ல கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கோம்ல அதுலயுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருங்க. நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ண கூடாது. இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் தண்ணியாவே குழம்பு வைக்கிறேன். ஏன்னா சாதம் மட்டும் இல்லாம நைட்டுக்கு வந்து இட்லி தோசைக்கும் நமக்கு வரும் அப்படிங்கறதுக்காண்டி கொஞ்சம் வைக்கிறேன். இது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம அதுல மல்லி எல்லாம் சேர்க்கல, இப்பதான் சேர்க்கிறோம். அதுக்கு தனி மல்லித்தூள் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு நான் 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவையில்லைன்னா நீங்க கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்டி வச்சு நல்லாவே கலக்கி விட்டுருங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து சீரகமும் சோம்பும் தான் நம்ம 1 ஸ்பூன் வந்து வறுத்துட்டு சேர்த்தோம். மல்லி சேர்க்கல, மிளகா சேர்க்கல. அப்படி நீங்க ஒன்னாவே அப்பவே வறுத்துட்டு சேர்க்கறதா இருந்தா கூட நீங்க அப்படியும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இப்ப நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். முத வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எலும்பு வேகிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திருந்தோம். இப்ப இது மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதினா கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான், ரொம்ப சுவையான எலும்பு குழம்பு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்கலாம். உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா. இந்த ரெசிபி இது ஃபுல்லா பாத்திருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.